பொய் செய்திகளை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் நலம் 365 என்ற யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறையின் நலம் 365 எனும் யூடியூப் சேனலை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் தவறான செய்திகளை பரப்புவதை தொழிலாக வைத்துள்ளனர் என்றும், அதனை தடுக்கும் வகையிலேயே நலம் 365 எனும் யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களிடமிருந்து பெறப்பட்ட 13 மாதிரிகள் மரபணு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவை BF5 ஒமேக்ரான் வகையைச் சேர்ந்தவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பரவி வரும் உருமாற்றம் அடைந்த BF7 கொரோனா வைரஸ் பாதிப்பு தமிழகத்தில் இல்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா்.